வெள்ள நிவாரணமாக 6000 ரூபாய் பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் டோக்கன் விநியோகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜ் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜ், விவரங்கள். நந்தா, கடந்த 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலினால் ஏற்பட்ட பெருமழை காரணமாக சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளானது மழை வெள்ளத்தால் சூழப்பட்டது. இதே போன்று புறநகர் பகுதிகளிலும் இதே சூழல் நீடித்திருந்த நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீன் நடவடிக்கைகளுக்காக 6000 ரூபாய் நிவாரணத் தொகையானது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த 6000 ரூபாய் யாருக்கெல்லாம் வழங்கப்படும், அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளானது நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது டோக்கன் விநியோகமானது தொடங்கியிருக்கிறது. அவர்களுக்கான அந்த டோக்கன் விநியோகம் செய்யக்கூடிய ரேஷன் கடை பணியாளர்களுக்கான பயிற்சி முகாம் ஒன்று இன்றைய தினம் சென்னை உள்ளிட்ட அந்த 4 மாவட்டங்களிலும் நடைபெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் பிற்பகல் முதல் டோக்கன் விநியோகம் நடைபெறும் என்று இன்று காலையிலேயே நாம் செய்தியை பதிவு செய்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது சென்னை மாநகர் மட்டுமல்லாது மற்ற புறநகர் பகுதிகளிலும் டோக்கன் விநியோகமானது தொடங்கியிருக்கிறது. அந்த டோக்கன்களில் கடையினுடைய பெயர், அவர்களது குடும்ப அட்டை எண் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களானது சேகரிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தற்பொழுது இந்த 6000 ரூபாய் வழங்குவதற்கான நிவாரண தொகை பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், விரிவான விவரங்களுக்கு.